வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சி என்பது என்ன இந்தியாவில் அதன் நிலை என்ன எப்படி இதில் முதலீடு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தம்புது செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சமீபத்தில் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி கேட்டிருக்கலாம் இன்று நாடாளுமன்றத்தில் கூட நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறது முதல்ல கேபினட் அப்ரூவல் வாங்கணும் பிறகு அதை அவைகளில் வைக்கணும் இரண்டு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஜனாதிபதி கையெழுத்திட்டால் மசோதா சட்டமாக மாறும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன என பார்க்க இருக்கிறோம் பிட்காயின் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிந்துவிடும் இல்லைனா இந்த வார்த்தையை கிரிப்டோ கரன்சி பிட்காயின் என்று கேட்கும் பொழுதெல்லாம் உங்களை சுற்றி ஒரு குழப்பம் இருப்பதை போன்று உங்களுக்கு தோன்றும் குழப்பமே வேண்டாங்க ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அதாவது கிரிப்டோ கரன்சி கரன்சின்னா நமக்கு எல்லாம் தெரியுங்க ரூபாய் நோட்டு கண்ணால் பார்க்க முடியும் கிரிப்டோ என்றால் பார்க்க முடியாது மறைமுகமாக சீக்ரெட் ரகசியமாக கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ரூபா நோட்டு என நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இதற்கு ஒரு உதாரணம் மறைமுக காசு என்பதுதான் கிரிப்டோ கரன்சி உலகின் பண வர்த்தகம் எப்படிங்க உருமாறி உள்ளது இதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா போதும் இந்த கிரிப்டோ கரன்சி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துடலாம் நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க முத முதல்ல பண்டை மாற்றத்தில் ஈடுபட்டாங்க அதாவது முன்னாடி ரூபா நோட்டு காசு இதெல்லாம் கிடையாது இல்லையா பண்ட மாற்று முறை பண்ட மாற்று முறை அப்படின்னா பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சதவீதம் இருப்பாங்க ஸ்கூல் பர்பஸுங்க அவங்களுக்காக சொல்லப்படுகிறது பண்டை மாற்று என்றால் இப்பொழுது நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் அரிசி இருக்குது பணம் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா அந்த அரிசியை கொண்டு போய் கொடுத்து எனக்கு தேவையான பொருளை யார் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரிடம் எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வேன் அது கோதுமையாக இருக்கலாம் காய்கறியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம் என்னிடம் உள்ள ஒரு பொருளை வேறொரு பொருளுக்காக நான் மாற்றிக்கொள்வது இதற்கு உரிய நபரை தேடி கண்டுபிடிக்க வேணும் இப்போ அப்படி இல்லை நம்ம ரூபாய் நோட் எட்டன் எங்கே எது எதுவிக்கும் நமக்கு தெரியும் காசு கொடுக்குறோம் வாங்குகிறோம் இப்ப எல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஆர்டர் பண்றோம் வீட்டுக்கு வந்துடுது அந்த காலத்தில் பண்டை மாற்று முறை இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆங்கிலத்தில் பார்டர் சிஸ்டம் என அழைப்பார்கள் பிறகு இது ரொம்ப சிக்கலாக இருக்குது சிரமங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க பிறகு ஏதாவது ஒரு அளவுகோல் தேவை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க நம்ம கிட்டே இருக்க பொருளின் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசு அப்புறம் தங்க கட்டி இதிலெல்லாம் மாற்றங்கள் செய்து வந்தார்கள் பிறகு வந்ததுதான் நாணயங்கள் அதாவது காசு வந்தது அது ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியலங்கோ அதிகமாக வெயிட்டாக இருந்தது சரின்னு சொல்லி பேப்பர் கரன்சி கொண்டு வந்தாங்க அதில் ரூபா நோட்டு இன்று நம்மிடம் இருக்கிறது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கூட நாம் வைத்திருக்கிறோம் இதற்கு பிறகு தான் காசோலை அதாவது செக் புக் பேங்க்கில் யாருக்காவது நம்ம எழுதி கொடுத்துடலாம் அந்த பணம் கொண்டு போகிற குறையும் டிடி எடுக்கிறோம் இதெல்லாம் பிறகு நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அதாவது டிஜிட்டல் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இப்போ யாராவது எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அனுப்பணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா அனுப்பிடுவார் நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விடுதலோ நான் ஏடிஎம் போய் பணம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே வச்சு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் இப்படியெல்லாம் வந்து கொண்டிருந்தது அந்த பரிமாற்றம் இப்படி நடைபெற்றது பார்டர் சிஸ்டம்லேருந்து நிஃப்ட் ஆர்டிஜிஎஸ் வரையில் இப்படித்தான் நடந்து நடந்து வந்தது வங்கி கமிஷன் தொல்லை தாங்காத தொழில்நுட்பம் அறிந்த சிலர் எதா இருந்தாலும் இப்போதான் வங்கிகள்லாம் கமிஷன் எடுத்துக்கிறாங்கல்ல நீங்கள் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு ஏஜென்சி கமிஷன் எடுத்துக்கிறாங்க எது நம்ம பேங்க்ல இருந்து எங்க பணம் போகுது எங்க வருதுன்னு சொல்லி எல்லாமே வங்கிக்கு தெரியுது எல்லாத்துலேயும் கமிஷன் எடுக்கிறாங்க இல்லையா ஒரு சில பேர் இதை பார்த்தாங்க நமக்கு தான் தொழில்நுட்பம் தெரியுமே எதற்காக இந்த வங்கி சிஸ்டம் உள்ள போய் நாம் கொள்ள வேண்டும் நமக்கென ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி விடுவோம் அங்கே யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை யாருக்கும் வரியும் கொடுக்க தேவையில்லை என முடிவெடுத்தார்கள் இப்படித்தான் கிரிப்டோ கரன்சி உருவானது அரசுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது தனியார்கள் சில தொழில்நுட்ப மூளை கொண்டவர்கள் அரசு சிஸ்டத்துக்குள்ள வங்கி ஆர்பிஐ வங்கிக்குள்ளே வர விரும்பாதவர்கள் இதை கம்ப்யூட்டரில் உருவாக்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு டிஜிட்டல் காசு வங்கியோ அரசாங்கமோ கண்டறிய முடியாது கமிஷன் வரி கட்ட தேவையில்லை வங்கிக்கு கமிஷன் அரசுக்கு வரி வரிகட்ட தேவையில்லை அரசாங்கத்தின் அங்கீகாரமோ உத்தரவாதமோ இதற்கு கிடையாது சில நாடுகள் இதை தடை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஏமாற்றுபவர்கள் உங்களை எப்படி அணுகக்கூடும் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச அளவில் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது உங்களை எப்படி தெரியுமா ஆசை கட்டுவாங்க ஒருவேளை அவங்க ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க நான் அவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் காசை முதலீடு பண்ணுங்கள் காசை கொடுங்க பிட்காயின் வாங்குங்க நாங்கள் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் பிட்காயின் கொடுத்துட்றோம் நாங்கள் நீங்கள் கொடுத்த காசுக்கு பிட்காயின் கொடுத்தோம்ல அந்த பிட்காயினை வச்சு அமெரிக்க டாலர் வாங்கி வைத்துக்கொள்வோம் அமெரிக்க டாலரின் விலை ஏறும் பொழுது அந்த பிட்காயின் எல்லாம் விற்போம் அப்போது நாங்கள் ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக எங்களிடம் பணம் இருக்கும் அமெரிக்க டாலரை வாங்கி விற்ற காரணத்தினால் அதிக பணத்தை உங்களுக்கு திருப்பித் தருவோம் அப்படின்னு நல்லா தான் சொல்லுவாங்க ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும் அவங்க உண்மையிலேயே அமெரிக்க டாலர் வாங்குறாங்களா இல்லையா உங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சிந்தித்து கொண்டிருக்கலாம் இப்படியெல்லாம் ஏமாற்று வேலையும் இதில் நடப்பது குறிப்பிடத்தக்கது நம்ம இந்திய அரசை பொறுத்தவரை இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இதற்கெல்லாம் எதிராக தான் இருக்காங்க இன்றைக்கி கூட இதை பற்றி ஒரு பேச்சு வரும்போது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா தனியார் கிரிப்டோ கரன்சிக்கு அனுமதி தரும் எண்ணம் இல்லை இது தொடர்பான மசோதா ஒன்று விரைவில் மத்திய கேபினட்டில் அங்கே வந்து ஒப்புதல் வாங்கின பிறகு நாடாளுமன்ற அவைகளில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பாக சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்